இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் திறந்திடுக எஃபத்தா என்ற அந்த வார்த்தையை மையப்படுத்தியதாகவே இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எது திறக்கப்பட வேண்டும், எப்படி திறக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி கணைகளை இது எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த எஃபத்தா என்ற வார்த்தையானது திறக்கப்படுகை என்றால் எல்லா தருணத்திலும் கண் பார்வை இல்லாதவர்களினுடைய கண்கள் திறக்கப்படவும், வாய் பேசாமல் இருக்கக்கூடியவர்களினுடைய வாய் கட்டுகள் திறக்கப்படவும், காதுகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களினுடைய காதுகள் திறக்கப்படவும் வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே இதயங்களும் உள்ளங்களும் திறக்கப்படாத மனிதர்கள் பல நபர்களை பார்க்கின்றோம். அவர்களினுடைய உள்ளங்களும் திறக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இது நமக்கு மேலோட்டமாகவும் ஆழமாகவும் எடுத்து எம்பக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, திறக்கப்படாமல் இதயங்கள் திறக்கப்படாமல் பல தருணங்களிலே சிறை கதவுகள் திறக்கப்படக்கூடிய தருணங்கள் தான் நம்முடைய சமூகத்திலே அரங்கேறக்கூடிய நிலையாக இருக்கின்றது. 2-3 நாட்களுக்கு முன்பாக விழுப்புரத்திலே உள்ள துளசி என்ற ஒரு பெண்மணியானவள் தான் பெற்ற குழந்தையை அடித்து துன்புறுத்தி அவருடைய அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டு வரக்கூடிய அளவிற்கு அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார். இந்த தாயானவருக்கு சிறை கதவுகள் திறக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதற்கு இதற்கு அடிப்படை காரணம் அவருடைய இதய கதவுகளிலே கரிசனை, அன்பு, பாசம் போன்றவை இல்லாத காரணத்தினால், அங்கு மூடப்பட்டிருந்த காரணத்தினால் சிறை கதவுகள் திறக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. அதே போல பார்க்கின்ற பொழுது சேலத்திலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் தன்னுடைய முதிர்ந்த சகோதரர் 72 வயதுடைய சகோதரரை குளிர்ச்சாதன பெட்டியிலே வைத்து உயிரோடு அவர் இருக்கின்ற தருணத்திலே அந்த சவப்பெட்டியிலே அவரை வைத்து அங்கே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தன்னுடைய சக சகோதரரே இருக்கின்றார். இவருக்கும் இரக்கமும் அதே போல அன்பும் மூடப்பட்ட காரணத்தினால் சிறை கதவுகள் திறக்கப்பட்ட ஒரு நிலை. அதே போல பார்க்கின்ற பொழுது கொரோனா காலத்திலே கேரளாவிலே ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய கணவரானவர் வெளிநாட்டில் இருந்து வருகின்றார், அவருக்கு கொரோனா இருக்குமோ என்ற ஒரு கவலையிலே தன்னுடைய வீட்டின் கதவுகளை அவருக்கு திறக்க விடாமல் திறக்காமல் இருக்கக்கூடிய மனைவியினுடைய வாழ்வையும் நமக்கு இந்த உள்ள கதவுகள் திறக்காமல் இருக்கின்ற பொழுது சிறை கதவுகள் திறக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இத்தகைய ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த சமூகத்திலே நம்முடைய இதயங்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த உள்ளத்திலும் இதயத்திலும் கரிசனை, அன்பு, பாசம் போன்றவை முழுவதுமாக பொங்கி வெளிவருகின்ற பொழுது அந்த இடத்திலே இயேசு திறக்கப்படுக என்று சொன்ன அந்த வார்த்தையானது அங்கு நாம் ஒவ்வொருவரும் கூட உதிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல தருணங்களிலே நாம் வாழுகின்ற இந்த நம்முடைய சமூகத்திலும் கூட நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய கண்களை மூடிய கண்களாக வைத்திருக்கின்றோம், நம்முடைய காதுகளை அடைப்பட்ட காதுகளாக வைத்திருக்கின்றோம். அதே போல நம்முடைய வாய்கள் மூடப்பட்ட வாய்களாகவே இருக்கின்றன. இனி முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது அஞ்சாதீர்கள், அதே போல சொல்லுகின்றது, அஞ்சாதீர்கள் என்று சொல்லப்பட்டு விட்டு கலங்காதீர்கள் என்று சொல்லப்பட்டு விட்டு இறுதியாக பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்று சொல்லப்படுகின்றது.
ஆனால் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது பார்வையற்றவர்கள் நிறைய பார்வையற்றவர்கள் நம்மோடு வாழுகின்றார்கள். ஒரு மனிதர் ஒரு ரோட்டிலே அடிபட்டு விழுகின்ற பொழுது விழுந்து கிடைக்கின்ற பொழுது அவருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வராமல் இருக்கின்ற பொழுது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து அவரை காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமானது நமக்கு வராமல் இருக்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் பார்த்துவிட்டு பார்க்காமல் நாம் சென்றோம் என்றால் நம்முடைய கண்கள் இரண்டும் பயனற்றதாக இருக்கின்றது. குருடர்களாக குருடன்களாக குருடிகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போல பார்க்கின்ற பொழுது அதே முதல் வாசகத்திலே காது கேளாதவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நம்மோடு வாழுகின்ற ஏன் நாம் நம்மில் கூட பல நபர்கள் காதிருந்தும் கேட்காத மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒரு குடும்பத்திலே ஒரு முதியவர் இருக்கின்றார் என்றால் அவர் நம்முடைய அந்த சிறிய வயதிலிருந்து நாம் வளர்கின்ற பருவத்திலே அவர்களிடம் அந்த பெற்றோர்களிடம் ஏதேனும் ஒன்றை நாம் கேட்டோம் என்றால் உடனடியாக அவர்களுடைய காதுகள் கேட்டுவிடும், உடனடியாக வாங்கி கொடுத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் முதிர்ந்த வயதிலே இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு செருப்பு கேட்ட கூட வாங்கி கொடுப்பதற்கு அவர்கள் கேட்டு கேட்டு ஒரு வாரம் இரண்டு வாரம் மூன்று வாரம் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் என்ற ஒரு நிலைகள் போகின்ற பொழுது நம்மளுக்கெல்லாம் காது இருந்து செவிடர்களாகவும் செவிடன்களாகவும் செவிடிகளாகவும் தான் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதே முதல் வாசகத்திலே பேச முடியாதவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நம்மிடையே வாழக்கூடிய பல நம் மனிதர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் வாயில்லா பூச்சிக்களாக வாயில் அடைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த சமூகத்திலே அநீதிகள் நடக்கின்ற பொழுது ஒரு தவறு என்று நம்மால் தெரிகின்ற பொழுது அதற்கு உரிமை குரல் கொடுப்பதற்கு முன்வராமல் அவருக்கு தானே இந்த பிரச்சனை, அவரே பார்த்து கொள்ள வேண்டும் என்று உரிமை குரலை கொடுக்காமல் தவறுக்கு நாமும் உடந்தைகளாக செல்லுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் வாயிருந்து ஊமைகளாகவே மாறிவிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலையில்தான் நாம் வாழுகின்ற நம்முடைய சமூகமும் இருக்கின்றது என்றால் இயேசு யாருக்குத்தான் திறந்திடு எஃபத்தா என்று எப்பொழுது யாருக்கு இயேசுவால் சொல்ல முடியும்? வாழும் கிறிஸ்துக்களாக நாம் இருந்தோம் என்றால் இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் நம்மால் எஃபத்தா என்ற அந்த வார்த்தையை முழுவதுமாக சொல்ல முடியும். ஆனால் பல தருணங்களிலே இயேசு சொன்னதோடு நிறைவேற்று விட்டது, நாம் பிறருக்கு எஃபத்தா திறந்திடுக என் உள்ளமே திறந்திடு இவருக்கு உதவிடு என்று சொல்லுவதற்கு மனமில்லாத மனிதர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மியான்மாரிலே அந்த மிலிட்டரியானது இராணுவமானது கிளர்ச்சியாளர்களை சுட்டு வீழ்த்து வருகின்ற பொழுது ஆண்ட்ரோஸ் என்ற ஒரு அருள் சகோதரியானவர் அந்த மக்களை காக்க வேண்டும், சிறு குழந்தைகளை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த இராணுவத்தின் முன்பாக துப்பாக்கியோடு வந்த இராணுவத்திற்கு முன்பாக தன்னுடைய கரங்களை விரித்து முழங்கால் படியிட்டு முதலில் எண்ணெய் சுடுங்கள், இந்த பிள்ளைகளை வாழவிடுங்கள் என்று அவர் கேட்ட அந்த புகைப்படத்தையும் கூட நாம் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் அது நமக்கு சுட்டி காட்டக்கூடிய பாடம் நம்முடைய உள்ளங்களை இரக்கத்தின் அடிப்படையிலே திறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்காக நாம் இழக்கக்கூடியவர்களானாலும் இருக்க வேண்டும், நம்மையே முழுவதுமாக கொடுப்பதற்கு முன்வரக்கூடிய மனிதர்களாக நம்முடைய உள்ளங்களை திறந்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அருள் சகோதரியினுடைய அந்த வாழ்க்கையானது அந்த செயல்பாடானது அவர் எடுத்துக்கொண்ட அந்த நிலைப்பாடானது நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அவரை போல நாம் ஒவ்வொருவரும் கூட பிறருக்காக நம்மையே இழைக்க இழப்பதற்காக
நம்முடைய உள்ளங்களை திறக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது இயேசு இந்த நற்செய்தியிலே சொல்லுகின்ற எஃபத்தா, அதாவது திறந்திடுக என்ற அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்விலும் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேகங்கள் திறக்கவில்லை என்றால் மழையானது இந்த உலகத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே போல மதகுகளும் கால்வாய்களும் திறக்கப்படவில்லை என்றால் வயல்வெளிகளிலே விளைச்சலுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் ஆறுகளிலே தண்ணீர் வர வேண்டும் என்றால் அணைகளெல்லாம் திறக்கப்பட வேண்டும். இதே போல மனித வாழ்வு சிறக்கப்பட வேண்டும் என்றால், சிறந்ததாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளங்களும் மனதும் திறக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். பிறருக்காக எப்பொழுதும் திறந்த இதயத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதே தான் நம்முடைய திருத்தந்தை அழகாக சொல்லுவார், நம்முடைய திருச்சபையினுடைய கதவுகளை திறந்து வையுங்கள், அந்த காற்றானது உள்ளே வரட்டும் என்று அவர் சொல்லுகின்றார் என்றால், நம்முடைய கதவுகள் வீட்டினுடைய கதவுகளை மட்டுமல்ல நம்முடைய உள்ள கதவுகளையும் நாம் பிறருக்கு திறந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் வழியாக நாம் காட்டுகின்ற அன்பை, அந்த பரிவை, அந்த கரிசனையை முழுவதுமாக அவர்கள் சுவைத்து அவர்கள் நம்மிலே இயேசுவை காண வேண்டும். இவர் உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய பிரதிநிதி, இவரிலே உண்மையிலே கிறிஸ்து வாசம் செய்கின்றார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வை நாம் மாற்ற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்திலே பல உதாரணங்கள் நமக்கு இந்த திறக்கப்படுதலுக்கு கண்ணீரோடு இருக்கின்ற மனிதர்களை குறித்து இறைவன் தன்னுடைய உள்ளத்தை திறந்ததை விவிலியத்தின் பல இடங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. தொடக்க நூல் 16 பார்க்கின்ற பொழுது அந்த பாலை நிலத்திலே இஸ்மாயில் தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றார், ஆனால் அந்த இடத்திலே ஆகாருக்கு இறைவன் தண்ணீரை காட்டி கொடுத்து அவரினுடைய அந்த வாழ்வை, ஒரு புதிய வாழ்விற்கு கதவை திறந்து விடக்கூடியவராக இறைவன் இருக்கின்றார். அதே போல பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் 37 யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சகோதரர்கள் அந்த கிணற்றிலே தூக்கி வீசுகின்ற பொழுது எகிப்தியுக்கு அவர்கள் விற்றுவிடலாம் என்று ஒரு மனநிலையை கொடுத்து யோசேப்பிற்கு ஒரு புதிய வாழ்க்கையின் கதவை அங்கே இறைவன் திறந்துவிடக்கூடியவராக இருக்கின்றார். விடுதலை பயண நூல் 3 பார்க்கின்ற பொழுது எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் பட்ட அந்த அழுகையின் குரலை இறைவன் கேட்டு அவர்களுக்கு விடுதலை என்ற ஒரு கதவை இறைவன் திறந்து விடக்கூடியவராக இருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது மரியா மார்த்தாவினுடைய அழுகுரலை கேட்டு அவருடைய சகோதரர் லாசரின் கல்லறையை திறந்து அவருக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் இறுதியாக தன்னுடைய கல்லறையை திறந்து சாவு என்ற ஒன்றை அழைத்து வாழ்வு என்ற கதவை முழுவதுமாக திறந்து கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு என்ற ஒன்று கட்டாயம் இருக்கின்றது, அது நிறைவாழ்வு என்ற ஒன்று இருக்கின்றது. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நாம் ஒவ்வொருவரும் கூட உயிர்க்கப்பட்ட மக்களாக இருப்போம் என்று நமக்கு உயிர்ப்பின் கதவை இறைமகன் இயேசு கிறிஸ்து திறந்து விடக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களை, இன்றைய வாசகங்கள் சுட்டி காட்டுவது போல நாம் ஒவ்வொருவரும் கூட பிறருக்கு நம்முடைய இதயங்களை நிறைவாக திறந்து விடுவோம். இறைவனும் பிறரும் நம்முடைய இதயத்திலே வந்து குடிகொள்ளட்டும். ஆமீன்.